சுலபமாக முல்லாவை யாருமே ஏமாற்ற முடியாது முல்லா பல கடைகள் ஏறி இறங்கி பலவாறு பேரம் பேசி விலை மிகுந்த செருப்பை மலிவாக வாங்கி கொண்டு காலில் அணிந்து வீதி வழியாக வந்து கொண்டு இருந்தார் ஓரிடத்தில் வானூரை ஓங்கி வளர்ந்திருந்த ஒரு மரத்தின் கீழே சிறு பையன்கள் விளையாடி கொண்டு இருந்தாங்க அவர்களில் ஒருவன் முல்லாவின் காலை பார்த்துட்டான் முல்லா செருப்பு போட்டிருந்தார் டேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மற்ற பசங்கள்கிட்டையும் காட்டுறான் புது செருப்பு மாதிரி தெரியுதுரா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் மாதிரி என்ன புது செருப்பே தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் விலை அதிகமான செருப்பு மாதிரி இருக்குடா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் ஆமாண்டா அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான் நம்ம எப்படியாவது முல்லாவை ஏமாற்றி அவரோட செருப்பை கொண்டு போய் விட்டு பணத்தை பங்கிட்டு கொள்வோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பொடியன்கள் பெரியதொரு திட்டத்தை வகுக்கிறாங்க முல்லா அவர்களை நெருங்கி வந்துட்டார் வணக்கம் குருதேவரே அப்படின்னு ஒருமித்த குரல்ல சொல்கிறாங்க அனைவரோட கண்களும் முல்லாவோட பாதங்களையே வெறித்தன முல்லா அதை கவனிக்காமல் இருப்பாரா தன்னுடைய புது செருப்புக்கு இந்த சிறுவர்களால் ஒரு ஆபத்து காத்திருக்கிறது அப்படின்னு அவரோட உள்ளுணர்வு அவரை எச்சரித்தது படிக்கிற நேரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டே முல்லா வேகமாக அடியெடுத்து வைக்கிறார் குருதேவரே சிறு வயதில் நீங்களும் எங்களைப் போல தான் இருந்திருப்பீர்கள் சதா படித்து இருந்தாலும் மூளை குழம்பி விடாதா சற்று நில்லுங்கள் உங்களுக்கு ஒரு சவால் எங்களில் ஒருவன் குனிந்து கொள்வான் நீங்கள் அவனை முதுகில் ஏறி நின்று கொண்டு அந்த கிளைகளை பற்றி தாவி மரத்தின் உச்சிக்கு ஏறணும் உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டான் சிறுவன் ஏன் முடியாது இதோ பாருங்கள் சவாலை வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டுபவர் போல முல்லா விருட்டுன்னு ரெண்டு கால் செருப்பையும் கலட்டினார் செருப்பை மரத்தின் அடியில் போட்டுவிட்டு குனிந்திருக்கும் பையனின் முதுகில் அவர் ஏறுவார் உடனே அதை தூக்கி கொண்டு சிட்டா பறந்துடலாம் அப்படின்னு சிறுவர்கள் நினச்சாங்க ஆனா கலர்ச்சிய செருப்பம் உள்ளா இடுப்புல சொருகிக்கிட்டு செருப்பு நழுவி கீழே விழுந்து விடாமல் இருக்க ஆடையை இறுக்கமாக கட்டி கொண்டார் குனிந்திருக்கும் பையனின் முதுகில் ஏறப்போனார் குருவே யாராவது செருப்பை இடுப்புல கட்டி கொண்டு ஏறுவாங்களா விசித்திரமா அல்லவா இருக்கு உங்க செய்கை அப்படின்னு ஏமாற்றம் அடைந்த சிறுவர்கள் ஒருத்தன் சொன்னா திறந்து போடப்பட்டிருக்கும் கதவு ஞானிய கூட திருடனா அப்படிங்கிறத சோதித்து பார்க்கும்னு சொல்லுவாங்க என்னுடைய இந்த செருப்பு விலை உயர்ந்தது முழுக்க முழுக்க தோளினால் தயாரிக்கப்பட்டது அழகாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது புதுசு எல்லோருடைய கவனத்தையும் கவரும் இதை கீழே கலற்றி போட்டுவிட்டு நான் மரத்தில் ஏறினா பல பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உதிக்கலாம் இதை தூக்கி கொண்டு ஓடி போய் விடலான்னு நினப்பீங்க ஒன்னாலும் நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நல்லவர்களான உங்களை ஆனால் அவசியமாக நான் திருடர்கள் ஆக்கி விடுவதா என்னால் உங்களுக்கு வீண் பழி சொல் வரக்கூடாது என்பதற்காக தான் செருப்பை இடுப்பில் கட்டி கொண்டேன் அப்படின்னு முல்லா சொல்கிறாரு குருதேவரே உங்களால் மரத்திலும் ஏற முடியும் மலையிலும் ஏற முடியும் எந்த சவாலையும் நீங்கள் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள் அப்படின்னு இன்னொரு சிறுவன் சொல்கிறான்